வணக்கம் மக்களே, வெல்கம் டு யோன்டகோட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தி ஒன்றினை தமிழக அரசு கூடிய விரைவில் வெளியிட போகிறது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அமைத்து மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தால் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்து மக்களின் வீடுகளும் வீதிகளிலும் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்துக்குள்ளாகியது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அரசு செய்து வருகிறது. தமிழகத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக அறிக்கை அளிக்கவும் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மீட்பு பணிகளுக்காக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரண நிதி வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆய்வுக்கு பிறகு அதிகாரிகள் அளிக்கும் அறிக்கையின்படி நிவாரணம் வழங்கவும் முடிவு செய்யப்படுகிறதாக செய்தியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் ஜனவரி மாதம் பொங்கல் வர இருப்பதால் பொங்கல் பரிசை தொகையும் சேர்த்து வழங்குவதாக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதனால் மக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உள்ளதாக கூறப்படுகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் நிவாரணப் பணிகளுக்காக அரசு அதிகாரிகளும் மற்றும் அமைச்சர்களும் உள்ளாக்கி இருக்கிறார்கள். சோ அவர்கள் கொடுக்கும் அறிக்கையின்படி யார் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரொக்கமாக பணமாகவும் பொங்கல் பரிசையும் சேர்த்து வழங்க அரசு திட்டமிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சோ கூடிய விரைவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நம்ம அனைவருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமைத்து மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.